गोपाल वल्लियम्मा ना मुरुगंडी इंदुपुरम இல்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த துரோகத்தை இன்னுமே இந்த ஆஸ்பத்திரி செய்ய கூடாது. இந்த செல்வகுமா திருமுருகண்டி நாங்க அத்தாண்ட பொடி கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தது இந்த வார்டில் பிசிஆர் செக் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தா 24ஆம் தேதி இன்னைக்கு பொடி வந்து எடுக்க சொன்னவன் கொரோனாலாம் இல்லைன்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருந்தது. இங்கே வந்து பார்த்தா பொடியை நாயாருக்கு கொடுத்துட்டு இருந்தோம். வேற ஒரு ஆக்கள் வந்து பொடி எடுத்துட்டு போயிருந்தோம். அவையிட்ட முடிஞ்ச கிடக்கு. அப்ப இந்த அளவுக்கு கவலை இப்படி செய்தா நாங்கள் எத்தனையோ கஷ்டப்பட்டு இல்லதான் இருக்கிறோம். எத்தனை இதில் கஷ்டப்பட்டு பெருமையோ கடன் பெற்று செலவழிச்சு எல்லாம் கிடங்கெல்லாம் வெட்டிட்டு தான் வந்து நின்று பொடி எடுக்க வந்தா பொடி இல்லை. அப்ப அஸ்தி என்று கொண்டு கொடுக்கணும். இது யார்கிட்ட அஸ்தி என்ன எங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே அவர்கிட்ட தானா இல்ல வேற யாரும் வெறிச்சு அதை கொண்டு வந்து கொடுக்கணுமான்ட்டு தெரியாது. ரெண்டாவது திடீரெண்டு நாங்கள் வந்து கேட்க அஸ்தி கொடுக்குறாருன்னு சொன்னால் நான் யாராக கொண்டு எரிச்சேன்னா அவங்க எல்லாரும் அஸ்தியை கொண்டு போயிருப்பாங்க. அப்போ திடீர்னு இப்போ இங்கே அஸ்தி இருக்குன்னு சொன்னால் இது எங்கேருந்து வந்தது? அப்போ இதெல்லாம் ஒரு மோசடியான வேலை தான் செய்யணும். அதோட அவர்கிட்ட பொடிக்கு இழப்பு விடா என்னென்னு கேட்டால் சிலவழிச்ச காசு தரேன்ட்டு கேட்குறாங்க. சிலவழிச்ச காசு தரலாம்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நியாயம் மட்டும் செய்யும். இது இப்படியே போய்கொண்டு இப்போ எங்களுக்கு மட்டும் நடந்ததுன்னா மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தான் இந்த கருத்தையும் நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி.